வி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களை அனைவருக்கும் தமிழ் இயலனின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற இலக்கிய செய்தி சங்ககால நூல்களில் இருக்கிற எட்டு தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கிற 20வது பாடல். நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிவாடல் கற்றறிந்தார் எத்தும் கலியுடு அகம் புறமென்ற இத்திரத்த எட்டு தொகை என்று வருகிற அந்த நூல் வரிசையில் அகத்தினி நூலாக இருக்கிற குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கிற 20வது பாடலை பார்க்க இருக்கிறோம். இது பாலைத்திணையிலே அமைந்திருக்கிறது. கோப்பெருஞ்சோடன் எழுதியிருக்கிறார். ஒரு தலைவன் பொருள் ஈட்டுவதற்காக தனது காதல் நிலையிலே இருக்கிற காதலியை விட்டுவிட்டு பிரிந்து வேறு ஊருக்கு செல்கிறான். அப்பொழுது தலைவி சொல்கிறாள், அருளும் அன்பும் நீக்கி துணை துறந்து பொருள் வயிர் பிரிவோர் உறவோராயின் உறவோர் உறவோராக மடவமாக மடந்தை நாம் என்பது அந்த நான்கு வரி பாடல். என்ன, அருளும் அன்பும் என்பதிலே ஒரு இலக்கிய நயம் இருக்கிறது. அன்பு என்றால் தெரிந்தவர்களிடத்திலே காட்டுவது, அருள் என்றால் தெரியாதவர்களிடத்தின் மீதும் நாம் காட்டுவது. அன்புனா என்ன, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைக்கோ பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைக்கோ பிறந்த நாள் என்றால் ஒரு பரிசு வாங்கி தருகிறோம், அது அன்பின் வயப்பட்டு தருவது. ஆனால் நமக்கான பிறந்த நாளின் போது என்ன செய்கிறோம், திருச்சியிலேயோ தஞ்சாவூர்லேயோ மதுரையிலேயோ திருநெல்வேலியிலேயோ இருக்கிற ஒரு பார்வை மாற்று திறனாளிகள் இல்லத்துக்கு தொகை அனுப்பி இன்னைக்கு இந்த வேலை உணவு வழங்குங்கன்னு சொல்கிறோம். அவங்களுடைய முகம் நமக்கு தெரியல. அப்போ தெரிந்தவர்கள் மீது காட்டுவது அன்பு, தெரியாதவர்கள் மீட்டு காட்டுவது அருள். இந்த அருள் அன்பு ரெண்டுத்தையுமே மறந்துட்டு தலைவன் பொருளுக்காக தேடி சென்றிருக்கிறான். அப்படி பொருளுக்காக போனவன் உறவோர் என்று இடையினரானா போட்டால் வலிமை பொருந்தியவன் அர்த்தம். பொருளுக்காக போயிருக்கிறோம் வலிமையானவன்னு சொன்னால் வலிமையானவன் வலிமையானவனே இருந்துக்கிட்டுப்பா. நம்ம கூட வீட்டில் சண்டை நடந்தால் என்ன சொல்லுவோம், நான் நானாக இருக்கிறேன்னு. அப்படி தலைவி கோபமாக பேசுகிறார். அருளும் அன்பும் நீக்கி துணை துறந்து பொருள் வயிர் பிரிவோர் உறவோராயின் உறவோர் உறவோராக. கடத்தி வரல ரொம்ப அழகான ஒரு இலக்கிய நயம் இருக்கிறது. மடவமாக மடந்தை நாமே என்று தோழிக்கிட்ட சொல்கிறான். மடவம்னா என்ன, மடத்தனம் அப்படின்னு பயன்படுத்துகிறோம் இல்லையா. அறிவில் குறைபாடு உடையவர்களாக நாம் இருந்து கொள்வோம்னு சொல்கிறான். தலைவனை தேர்ந்தெடுத்தவள் தலைவி தான், அவள் தான் தன்னை மடம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆனால் தலைவனை தேர்ந்தெடுத்த வகையில் தோழியும் துணை நின்றிருக்கிறாள் என்பதால் நாம் ரெண்டு பேருமே மடம் என்று சொல்லுகிற அந்த இலக்கிய நயம் பார்த்து இன்புறத்தக்கது. எனவே வாழ்க்கையில் பொருளை ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் அருளையும் அன்பையும் விட்டுவிடாமல் இருப்போம். நம் மீது அன்பு பொருந்தியவர்களோடு இணைந்து பயணிப்போம். நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் நமது அருளை தந்து உதவுவோம். நன்றி, வணக்கம்.